காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கடை விடுமுறை. அந்த ஆளுகிட்ட இன்னைக்கு மாட்டிக்கிட்டுமே. எப்பா வேற எங்கேயும் சரக்கு கிடைக்காதா? சரக்கு கிடைக்காதனால தான் சார் உட்காந்து நிக்கிறான். நாளைக்கு காலையில கடை திறந்தவன்னா மொத ஆளா வாங்கிதான் போவோம். இப்ப என்ன பண்றது? காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடை மூடுவானா? நேத்தே வாங்கி வச்சிருப்பேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே அந்த ஆளுக்கு. வீரபாண்டி இன்னைக்கு மாட்டணும். டேய் வீரபாண்டி, மணி 6:30 ஆச்சு, மறந்துட்டியா? பாட்டில் என்னாச்சு? 7 மணி ஆச்சுனா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஆமா. ஐயோ, நைனா வந்து நார் அடிச்சிருவார் போல இருக்கேன். வெளியே வாடா. அங்கே நின்னு போல. மானத்தை வாங்க வந்துருச்சு. என்னம்மா நல்லா இருக்கறியா? நீ தான் நாரடிக்க பாக்குறியே. வா வீடு பாப்போம். பாட்டில் பாட்டில் கிட்டி வா. ஐயோ பாட்டில் குடுக்குறேனம்மா. ஆமாமா. டேய் இப்போ என்ன 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 என்னத்துக்கு நீ அங்க கட்டிட்டு வந்த? ஓ மாமனார் ஒப்பந்தத்தை மீறிட்டா. பெரிய ரஷ்யா இந்தியா ஒப்பந்தம். ஒரு நாள் குடிக்காட்டி என்ன செத்தா போயிரவே. பேச மாட்ட. குப்பத்துல பிறந்து கூவி கூவி மீன் வித்து கட்டப்பட்டிருந்த உன்னை பங்களாவுல கட்டி கொடுத்தம் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். என்னது நீ கட்டி வச்சியா? நீ மாப்பிள்ள பாத்திருந்தனா ஃபுல்லா வாங்கிட்டு வந்து ஆஃப் உனக்கு ஆஃப் அவனுக்குன்னு ஊத்தி கொடுத்து சேர்ந்து குடிக்கிற ஆளா பார்த்து கட்டி வச்சிருப்ப. எனக்கு இந்த நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு காரணம் எங்க மாமனார் தான். உன் அல்ப புத்திக்காக அந்த நல்ல மனுஷனை மாட்டி விட பாத்தியே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? இந்த பார், எனக்கு நீ துணையா இருக்காட்டியும் எனக்கு வினையா இருக்காத. அது போதும். லட்சுமி லட்சுமி. அண்ணே ஞாயிறு போதுனே. அதான் நீ இருக்கடா. வாங்கடா வாங்கடா. ஏப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்ட? என்ன பண்ண? அது இல்லடா, உனக்கு கல்யாணம் நடந்தது இல்ல. முதல் இரவுல என்ன நடந்துச்சு ஒரு விவரமும் தெரியலையே. கேட்க ஆசையா துடிச்சுக்கிட்டு இருக்கோம்டா. இந்த சின்ன வயசுல அர்த்தம் பண்ணாட்டி விஷயத்துல ஏன்டா அப்படி சொல்லி விடுற? நீ சொல்லல, இவன் மண்டையை வெடிச்சிரும். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா சொல்றேன். ஒண்ணும் நடக்கலையே. தெரிஞ்சது. ஏண்டா அரேபிய குதிரை மாதிரி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒண்ணு நடக்கலன்றிய? ஏன் அடக்க முடியலையா? அரேபியன் குதிரை தான், ஆனா கிட்ட போன உதைக்குதே. ஏண்டா பின்னாடி போற? முன்னாடி போக வேண்டியதானே. அவனை நீ உதப்பட்டே சாவ போற. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ கையை கூட தொட விடப்பட்டா? என் பொண்டாட்டி பண்ணதையே உன் பொண்டாட்டியும் பண்றா. அப்படியா? அப்புறம் எப்படி எட்டு பிள்ளை பார்த்தேன்? வந்துருச்சு, பிள்ளை பிறந்துருச்சு. ஓஹோ, அப்ப பிள்ளைங்களா மந்திரத்துக்கு பிறந்ததா? உனக்கு பிறக்கலையா? மண்டையா ஒரு தாயத்தை மந்திரிச்சு கட்டின. எங்க கையில சுத்தி சுத்தி வந்தாளே. எத என்ன 10 வருஷமா நைட் ஷிப்ட் இருந்தாலும் 8 குழந்தைங்க. வெரி ஃபாஸ்ட். ஏன்னா 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்கா அதை பாஸ்ட்ன்றீங்க? அப்ப இவனுக்கு தாயத்தை கட்டினா உதறி அடைக்கிறான்ற? ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு. மாடசாமி சாமி, மாரியம்மன் கோவில் தெரு ஸ்பெஷலிஸ்ட். மாடசாமி சாமியார். இவங்களுக்கு முன்னாடி பார்த்தனமே. ஓம் சக்தி ஜக்கம்மா, ஓம் ரீம் ராம் ரஹீம் சலீம் சலீம் சலீம். இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. படையேறி சாராரி கோராரி. அழகான பொண்ணு ஒண்ணு கையில தட்டோட வருது. தட்டோடு வந்து நிற்கும் குள்ளமான பெண்ணே, இன்னும் 6 மாதத்தில் உனக்கு கல்யாணம் நடக்கும். ஆடச்சி, கண்ணு திறந்து பாரு கஸ்மாலா. மீனாட்சி நீயா? ஏயா, ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வேஷம் போட உன்ன கூட்டியாந்தா? நீ ஊருக்கே வேஷம் போட்டா ஏமாத்தி நிக்கிற. பேப்பல எடுத்து பிசாசு ஓட்டி போடுவேன். ஜா மீனாட்சி, என்ன காட்டி கொடுத்து மாட்டி விட்டுறாத. என் பொழப்பே இதுலதான் நடந்துட்டு இருக்கு. குழந்தாய், இப்போது எதற்காக இங்கு வந்தாய்? திருட்டு முழியோட ஒரு ஆள் இப்ப இங்க வருவாரு. உன் புருஷனை பத்தி தான் சொல்ற, எனக்கு தெரியாதா? சரி, அந்த ஆள் இங்க வந்தாட்டு வச்சுக்க. இங்க வா. என்ன சொல்ற? என்ன சாந்தி முகூர்த்தம் தடைபடுகிறதா? ஆமா சாமி, அதுக்கு தானே வந்திருக்கோம். எனக்கு எனக்கு என்ன சாமி, கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுருக்கு. மெட்ராஸ் ஐ உடைக்கணடா. சாமி கிளாஸ் போட்டுருக்கட்டும், புடிச்சிருக்கட்டும், நமக்கு அதுதான் முக்கியம். நிலைமை தெரியாம சாந்தி முகூர்த்தம். ஓ மாங்காரி ஓங்காரி மாங்காரி தேங்காரி கடங்காரி. மகனே, உனக்கு முதலிரவு நடக்கவில்லையே. எனக்கு 8 குழந்தை இருக்கே சாமி. உனக்கு இல்லையா? இவருக்கு நடக்கலையே. நல்ல வேலை தப்பித்தாய். மீறி நடந்திருந்தால் உன்னுடைய கை கால் எல்லாமே இழுத்துக்கிட்டு ரத்த கண்ணீர் எம்மாறாத மாதிரி ஆயிருப்பியா? யார பத்தி சொல்றாரு? எல்லாம் உன்ன பத்தி தான். ஐயோ என்ன சொல்றீங்க சாமி? மகனே,
உன் ஜாதகத்தில் எட்டரை நாட்டு சனி பிடித்திருக்கிறது. சனி ஏழரை நாடு தானே? அது உனக்கியா, இவருக்கு ஒரு நாடு அதிகம். மகனே, வரும் அமாவாசை வரையில் உன் மனைவியே உன்னை வந்து தொட்டாலும் நீ அவளை தொடக்கூடாது. மீறி தொட்டால் அடி காண்ட. நீ எல்லாம் ஒரு நண்பனடா. மகனே, தற்காப்புக்கு இந்த தாயத்தை கட்டிக்கொள். உன் மனைவி உன்னை தொட்டால் ரத்தம் கக்குவாய், செத்து விடுவாய். உன் மனைவியே வலிய வருவாள், கட்டி பிடிப்பாள், முத்தம் கொடுப்பாள். இதற்கெல்லாம் இடம் கொடுத்தால் அடி கந்த. அவருடைய பிஏ நான் தான். அள்ளி கொட்டிட்டான் ஒரு கேலண்டர்களை. எங்க கொடுங்க.
இருக்குது. உலகத்துல ஏப்ரல் ஒன்னாம் தேதிய முட்டாள் தினமா நினைக்கிற மாதிரி இவ பிப்ரவரி ஆறாம் தேதிய துக்க நாளா நினைச்சிட்டு இருக்கா. புரியலையே. அன்னைக்கு தான் எங்களுக்கு கல்யாண நாள். இதுக்கு ஒரு வழி பண்ணணுமே. இப்பதான் காபி சாப்பிடுறீங்களா? ஆமாம்மா. என்ன இந்த கலர் சேலை உங்களுக்கு நல்லாவே இல்ல. சீக்கிரம் குளிச்சுட்டு இந்த சேலை கட்டிக்கிறீங்களா? எதுக்குமா? நான் ஆசையா சொல்றேன்ல, அப்புறமா சொல்றேன். சீக்கிரம் கட்டிட்டு ரெடி ஆகுங்க. சரி. வாங்க வாங்க. என்னமா இது? சொல்றத வாங்க. என்ன இன்னைக்கு? வாங்க. என்ன? உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க மாமா. சும்மா விழ முடியாதா? விழ வைக்கிறேன்.